முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு சேனல் கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிச்சுங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தே தான் இருக்கும். இந்த சேனலில் மூணு வீடியோ தான் நோட்டிஃபிகேஷனாக போகுது, அதனால் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் டேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து அப்ளிகேஷன் போடும்போது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கவுன்சிலிங் அப்போ வந்து அப்ளிகேஷன் போடுறப்போ ஒன்று கொடுத்தீங்க, அது வந்து திருப்பி சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும், 100% வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அதை நல்லா புரிஞ்சுவோங்க. எல்லாருமே சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குங்க, சார் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜாக கொடுத்துருக்கேன் சார், செகண்டு ஃபுல்லாக அஃபிலியேட்டட் காலேஜ் கொடுத்துருக்கேன், எல்லா கவர்மெண்ட் காலேஜ் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரி செரிகல்ச்சர் எல்லா கவர்மெண்ட் காலேஜும் கொடுத்துட்டு அடுத்து வந்து அஃபிலியேட்டட் காலேஜ் கொடுத்துருக்கேன் சார், எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அஃபிலியேட் எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். இப்போ வந்து அந்த இதில் எப்படி எப்படிலாம் சேஞ்ச் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஷெடியூல் வந்து கொடுப்பாங்க, ஒரு 3000 கட்டிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒரு 3000 வந்து கவுன்சிலிங் கலந்துக்கிட்டதுக்கு 3000 கட்ட சொல்லுவாங்க. அது கூட என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, இஃப் எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்பாங்க. எஸ்ன்னா நீங்கள் திரும்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம், நோனா அதே இதே இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம சேனல் வந்து ஃபுல் கைடன்ஸ் கொடுத்தே தான் இருப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸை சொல்லுவோம், எது இதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறன்னா வரிசையாக இருக்குது பாருங்கள், இந்த கோயம்புத்தூர், மதுரை, கிள்ளிக்குளம், நம்ம காலேஜஸ் ரிவ்யூ காலேஜஸ் கரெக்டாக போட்டே தான் இருக்கும். மொதல் மூணு காலேஜும் ஐகேர் அக்ரிடேட்டடு, நாலாவது காலேஜ் வந்து திருச்சி, எல்லாமே நடுப்பகுதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே போக விருப்பம் இருக்கும் அந்த காலேஜ், அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ், நல்ல காலேஜ் தான். அடுத்து வந்து என்ன காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை புதுக்கோட்டை தஞ்சாவூர் வந்து, இது எப்படி கொடுக்கலான்னா திருவண்ணாமலை தஞ்சாவூர் புதுக்கோட்டை அப்படின்னு கொடுங்க ப்ரிஃபரன்ஸு. அடுத்து வந்து இப்போ அக்ரியாக இருந்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு, கரூர், நாகப்பட்டினம் இப்படி கொடுங்க. செட்டிநாடு காலேஜை வந்து ஏற்கனவே அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்டேஷனாக பெருசாக இருந்ததை தான் இது பண்ணியிருக்காங்க, வைடு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹார்டிகல்ச்சர் என்ன சார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், தேனி, திருச்சிராப்பள்ளி வந்து உமன்ஸ் காலேஜ், உமன்ஸ் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாகவே அதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீனூர், ஜீனூர் வந்து யூனிவர்சிட்டியாக வந்து மாற்ற போகிறாங்க கிருஷ்ணகிரி காலேஜில். அடுத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமுளூர் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டாக கொடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட ஃபீஸ் கம்மி, செல்ஃப் சப்போர்ட்டிங் கிடையாது, குமுளூர் வந்து ஏசி ஏஇசி அண்ட் ஆர்ஐ குமுளூர், கோயம்புத்தூர் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ஃபீஸ் வந்து கூட இருக்கும். அடுத்துட்டு ஃபாரஸ்ட், எஃப்சி அண்ட் ஆர்ஐ, மேட்டுப்பாளையம், இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுக்கலாம். அடுத்து வந்து கீழே வாங்க அஃபிலியேட்டில் எது சார் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வானவராயர், செகண்டு வந்து கேட், தேர்டு வந்து தந்தை ரோவர், ஃபோர்த்து ஆதிபராசக்தி, இமயம், குமரகுரு காலேஜ், அடுத்து வந்து ஆர்விஎஸ்ஸு, அடுத்து எந்தெந்த காலேஜ் அப்படி வரிசையாக சொல்கிறோம். ஆர்விஎஸ்லேயே ரெண்டு காலேஜ் இருக்குது, ஹார்டிகல்ச்சரும் இருக்குது, ஆதிபராசக்தி ஹார்டிகல்ச்சர் இருக்குது. ஹார்டிகல்ச்சரில் ஆதிபராசக்தி ஃபஸ்ட்டு கொடுங்க, ரெண்டாவது ஆர்விஎஸ் கொடுங்க. அடுத்து எந்த காலேஜ் சார் நல்லாயிருக்கும், எஸ் தங்கப்பளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ், வாசுதேவநல்லூர் நல்லாயிருக்கும், நம்மாழ்வார் அக்ரிகல்ச்சர் காலேஜ், அதியமான் காலேஜ் பெஸ்ட்டு காலேஜாக இருக்கும், கிருஷ்ணா, அடுத்து வந்து பாலர் அக்ரிகல்ச்சர் காலேஜ், தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், மதத்திரவசா, இது நல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டஸ்ட்டு காலேஜஸ் புக்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, காலேஜ் ரிவ்யூ போடும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ், இவ்வளோதான் ஸ்டாஃப் அப்ளிஃபிட்டர் காலேஜ் நம்ம சொல்கிறது. இதுக்கு அடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம், நம்ம காலேஜ் ரிவ்யூ போட்டே தான் இருப்போம், அதை வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த வீடியோனாலும் போட்டுக்கலாம். அந்த எந்த காலேஜ் சேஞ்ச் சூஸ் பண்ண போகிறீங்க, காலேஜஸ் ரிவ்யூ காலேஜஸ் கட் ஆஃப் வந்து போடும் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடியோவில் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.